வணக்கம், நான் அனந்தகுமார் பேசுகிறேன். இன்னைக்கு ஏகே வியூஸ் உடைய 50th வீடியோ. இத்தனை வீடியோஸுக்கும் வியூ பண்ண ஒவ்வொரு வியூவர்ஸுக்கும் வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி டாபிக் ரெண்ட் பில்டிங்ஸ் பேசும்போது ஹவுஸ் ஹோல்டர் பாலிசி அப்படின்றத ஒரு டாப்பிக்கை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஹவுஸ் ஹோல்டர் பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலி ஹவுஸ் ஹோல்டர் அப்படிங்கிறது இப்போது லைஃபுக்கு வந்து எல்ஐசி இருக்கும், அதே மாதிரி ஆக்சிடெண்ட்டுக்கு வந்து பர்சனல் ஆக்சிடெண்ட் பாலிசி இருக்கும், ஹெல்த்துக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கும். அப்போது ஒரு வீட்டு உரிமையாளர் வீடு அப்படின்னு வரும்போது அந்த வீட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கணும் இல்லையா? ஏதாவது ஒரு டேமேஜோ ஏதாவது ஆச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் தேவைப்படும் இல்லையா? அது பேர் தான் வந்து ஹவுஸ் ஹோல்டர் பாலிசி. இந்த ஹவுஸ் ஹோல்டர் பாலிசி அப்படின்றத ஒவ்வொரு சொந்த வீடு வச்சுருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம், அதே சமயத்தில் அதை காப்பாற்றிக்கிறதும் ரொம்ப அவசியம். அதனால் நான் சொல்கிறேன் இந்த என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால், இந்த ஃபயர் வர்றதுனாலையோ, இந்த பூகம்பம், இயற்கை சீற்றங்கள், இந்த ஃப்ளட்ஸு, இந்த மாதிரி வீட்டை உடைச்சி திருடுறது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அதில் கவர் ஆகும். ஆக்சுவலாக பில்டிங்கு அதில் இருக்கிற பொருட்கள் அது வரைக்கும் தான் வந்து இது பண்ணுமே தவிர லேண்டை வந்து கவர் பண்ணாது. இன்னொன்று என்னென்ன விஷயங்கள் வந்து இதில் கவர் ஆகாது அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த வார் யுத்தம் வந்ததுன்னா அது கவர் ஆகாது. இன்னொன்று வீட்டோட உரிமையாளரே வந்து இன்டென்ஷனலாக வந்து ப்ராப்பர்ட்டியை டெஸ்ட்ரே பண்ணுறது கவரேஜ் வாங்கணுன்றதுக்காக, இன்னொன்று திருட வைக்கிறது, அந்த திருட்டு போகிறது, அழிக்கிறது, இதெல்லாம் வந்து இன்டென்ஷனலாக பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கூட இது கவர் ஆகாது. இது சொந்த வீடாக இருக்கணும், சொந்த வீடாக இருந்தால் தான் ப்ராப்பர்ட்டி மேலே வந்து இன்சூரன்ஸு எடுக்க முடியும். எப்போவுமே இன்சூரன்ஸு எடுக்கும்போது எதது கவர் ஆகும் எதது கவர் ஆகாது அப்படிங்கிறத வந்து அந்த பாலிசி எடுக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். அதில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளீனாக படித்து அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஹவுஸ் ஹோல்டர் பாலிசி வந்து கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு வீட்டு உரிமையாளருக்கும் அது என்னோடய ஐடியாவாக தான் சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோவோட இன்டென்ஷன் என்னென்னா, சொந்த வீடு வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து எடுக்கணுன்றது என்னுடைய ஒரு சின்ன ஒரு நோக்கம். இந்த ஹவுஸ் ஹோல்டர் பாலிசி அப்படின்றத ஒவ்வொரு வீட்டு சொந்த உரிமையாளர்களும் வந்து மறக்காமல் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.